அடுத்து கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, திருமணத்துக்கு அல்லாஹு தஆலா அழகான ஒரு நோக்கத்தை சொல்கிறான். வமின் ஆயாத்தி அன் ஹலக்கலக்கும் இன் அம்புசிக்கும் அசுவாஜா. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான்ங்கிறதுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கிறது. அதுல ஒன்றுதான், உங்களிலிருந்தே உங்களுக்கு அவன் சோடியை படைச்சிருக்கிறது. அந்த சோடியை படைத்து அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா, வஜால பைனக்கும் மவத்தத்தும் ரஹ்மா. கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு பாச பிணைப்பையும் ஒரு மிக நெருக்கமான அந்த வஜால பைனக்கும் மவத்தா. இந்த மவத்தா என்ற சொல் இருந்துதான் இந்த நாங்க அல்லாஹ்வுக்கு ஒரு வதூத் என்று பேர் சொல்லுவோம் நாங்க. அந்த பேர் வந்தது, அது ரொம்ப ஒரு நேசத்தை அல்லாஹ்வு தஆலா உருவாக்குறான். அந்த நேசத்தை நம்ம வரவேற செய்ய முடியாம நிலை இருக்கும். இப்ப சாதாரணமா ஒரு பெண்ணு கல்யாணம் முடிச்சு அடுத்த நிமிடம் மாப்பிள்ளை கொண்டு நடந்துட்டு வைங்க, சொந்த வாப்பா மௌத்தாக அழாத அழுக அந்த புள்ள ஆளும், நேத்து வரைக்கும் யாருன்னு தெரியாத ஆளா இருக்கும். அப்படி ஒரு பிணைப்பை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகிறான். அவங்க ரெண்டு பேருக்கு இடையில பாச பிணைப்பை அல்லாஹு தஆலா உருவாக்குறான். இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா, லிதஸ்குனு இலைஹா, கணவன் மனைவிடத்திலும் மனைவி கணவனிடத்திலும் அமைதி பெற வேண்டும், ஆறுதல் அடைய வேண்டும். அப்ப திருமண வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, அமைதியான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை, இதுதான் திருமண வாழ்க்கையினுடைய நோக்கம். இந்த அமைதியான நிம்மதியான வாழ்க்கை அமைகிறதுக்காக அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன, திருமணம் முடிக்கிறவங்களுக்கு இடையில ஒரு பாச பிணைப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அப்ப கணவன் மனைவி இடையில் இருக்கக்கூடிய உறவுகள்ங்கிறது இந்த பாசத்தின் அடிப்படையில் அமையமாக இருந்தால், அல்லாஹ் ஏற்படுத்திய இந்த அன்பின் அடிப்படையில் அமையமாக இருந்தால், அந்த குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். இதே நேரத்தில் நாங்கள் இன்னொரு கோணத்தையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அது என்னன்னு சொன்னால், சைத்தானுக்கு ரொம்ப விருப்பமான வேலை கணவனுக்கு மனைவி கடையில் மூட்டி விடுறது. அல்லாஹு தஆலா கணவன் மனைவி கடையில் ஒரு அன்பை வச்சிருக்கிறான், ஒரு பாச பிணைப்பை வச்சிருக்கிறான். சைத்தான் என்ன செய்வான் சொன்னா, கணவனுக்கு மனைவி கூட பிரச்சனையை உண்டாக்குறதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்குவார். அல்லாஹ் தந்த அன்பினூடாக, அல்லாஹ் தந்த அருளினூடாக கணவன் மனைவி ரெண்டு பேருமே தங்களுக்கு இடையில வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வார்கள் சொன்னால், குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும், குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருக்கும். அதை விட்டுட்டு சைத்தான் நமக்குள்ள போடக்கூடிய உணர்வுகள் இருக்குது, வீண் சந்தேகம், வீணான விதண்டாவாதங்கள், தர்க்கம் செய்யறது, குதர்க்கம் பண்றது, பேராசைப்படுறது, அடுத்தவங்களை போல வாழ வேண்டும் என்ற ஆர்வம் கொள்றது, அதாவது இந்த பணிஞ்சு போகாம இருக்கிறது, விட்டு கொடுக்காம இருக்கிறது, சுயகௌரவம் பார்க்கறது, தன்மானம் பார்க்கறது, இந்த மாதிரி சைத்தான் தூண்டி விடுகிற உணர்வுகள் இருக்கும். இந்த உணர்வுகளின் அடிப்படையில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் தங்களுக்கு இடையில உள்ள உறவை வச்சுக்குவாங்கன்னு சொன்னா, அது வந்து குடும்ப வாழ்க்கையினுடைய நிம்மதிக்கு பாதிப்பாக அமையும். எனவே கண்ணியத்துக்குரிய சோழர்களே, கணவன் மனைவி ரெண்டு பேரும் அல்லாஹ் தந்த அன்பின் அடிப்படையில், அல்லாஹ் தந்த அந்த கருணையின் அடிப்படையில் தங்களுக்கான உள்ள உறவுகளை அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதில் நாங்கள் இன்னொரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் எல்லா கணவன்மாருக்கும் அவங்க மனைவி மேல அன்பு இருக்குது, எல்லா மனைவிமார்களுக்கும் அவங்க கணவன் மேலையும் பாசம் இருக்குது. சில வேளை ஒன்று ரெண்டு பிரச்சனைகளான விஷயங்கள் இருக்கலாம். கணவனை பிடிக்காம கல்யாணம் முடிச்சுட்டு இருக்கிறவங்க, மனைவியை பிடிக்காம ஏதாவது நிர்பந்தங்கள் ஊடாக கல்யாணம் முடிச்சவங்க, அல்லது வெளி தொடர்புகள் வச்சுட்டு இருக்கிறவங்க, இந்த மாதிரி சில அதாவது பொதுவான வரம்புகளுக்கு அப்பாற்பட்டவங்க இருக்கலாம். பெரும்பாலும் எல்லா மனைவிமார்களும் தங்களுடைய மனைவிமார்களை விரும்புறாங்க, எல்லா மனைவிமார்களும் தங்களுடைய கணவரை விரும்புறாங்க. ஆனால் வெளிப்படையாக சில நடத்தக்கூடிய சில நடவடிக்கைகள் அவங்களோட அன்பை மறைக்கிறதாக இருக்கும். ஆனால் அதைத்தான் நாங்கள் உண்மை நினைச்சுக்கிறோம். இப்போ சாதாரணமாக எல்லா பெற்றோர்களுக்கும் தங்கள் பிள்ளைகள் மேலே அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, அளவுக்கு மீறிய அன்பு இருக்குது, அளவுக்கு மீறிய பாசம் இருக்குது. சாதாரணமாக ஒரு 12 வயசு 13 வயசு இந்த நிலையில் இருக்கக்கூடிய பையங்களை கூப்பிட்டு, உங்களுக்கு யாருக்கு ரொம்ப விருப்பம் இல்லாத ஆள் யாருன்னு கேட்டால், சில நேரம் அவங்க சில பேர் அவங்க டீச்சர்ஸ் மாதிரி சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாஸ்டரை பிடிக்காது, இந்த டீச்சரை பிடிக்காது. பெரும்பாலான பிள்ளைகிட்ட கேட்டால் வாப்பாவை பிடிக்காது. ஏன் பிடிக்காது? ஒரே படின்னு சொல்லுவார், கேம் விளையாட வேணான்வார், கம்ப்யூட்டர் பார்க்க விட மாட்டார், உமாவை பிடிக்காது, ஒரே கிளாஸ் போன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பிள்ளைகள் என்ன விளங்கி வச்சிருக்கிறாங்கடா, உமா பாப்பாவுடைய பாசத்தை விளங்கல, அவங்க தங்களுக்கு எதிரிகள்னு பார்க்குறாங்க, எங்களுடைய சுதந்திரத்துக்கு தடையாக இருக்கிறாங்க, எங்களுடைய விருப்பங்களுக்கு தடையாக இருக்கிறாங்க, இப்படி பார்க்குறாங்க.
இதே போல சில கணவன் மனைவிகளுடைய நடவடிக்கை என்ன செய்யுதுன்னு சொன்னா, ஒருவர் மற்றவர் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தை மறைச்சிருது. வெளிப்படையான சில செயல்பாடுகள் அந்த கோபத்தை காட்டுற மாதிரி அமைஞ்சிருது. அதைத்தான் உங்க வெளிப்படையைத்தான் உண்மை நினைச்சிட்டு வாழ்க்கை கசந்து போயிருச்சு, அவர் என்னோட விருப்பம் இல்லை, அவருக்கு என்னோட இரக்கம் இல்லை, இந்த மாதிரியான ஒரு மனநிலை உருவாகுது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கணவன் மனைவி ரெண்டு பேருமே சில அடிப்படைகளை புரிந்து கொள்ள வேண்டும். கணவன் சில நேரம் நம்மளை கண்டிச்சாலும் அவர் நம்மளுக்கு மேல அன்பா தான் இருக்கிறாரு, அன்பை மனசுல வச்சுட்டு வார் கோபத்தை வாயால காட்டுறாரு. முனாபிக்கள் எப்படி உள்ளத்துல குப்புற வச்சுட்டு வெளியில இஸ்லாத்தை காட்டுவாங்களோ, அதே மாதிரி சில நேரங்களில் அன்பை உள்ள வச்சுட்டு வெளியே கோபத்தை காட்டுவாங்க. அந்த ஒரு நிலை இருக்குது என்பதை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அவர் ஏசினாலும் என்னோட இரக்கமா தான் இருக்கிறாரு, அவர் இன்னைக்கு பேசாம போனாலும் என்னோட இரக்கமா தான் இருக்கிறாரு. இதை மனைவிமாரும் விலகிக் கொள்ளணும். இதே மாதிரி கணவன்மாரும் மனைவி சில நேரங்களில் நம்மளோட முகத்தை தூக்கின மாதிரி இருந்தாலும், சிரிச்சு பேசாமல் இருந்தாலும், அவன் நம்ம மேல அன்பா தான் இருக்கிறா. இந்த அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். மனசளவுல சரி, நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.